முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று தமிழகம் எங்கும் உள்ள பள்ளிகளில் இன்று இரண்டாவது கட்டமாக நம்முடைய முதலமைச்சர் உள்ளிட்ட அத்துணை பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாராலையும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கடந்த 15/9/2022 அன்று தொடங்கி வைத்தார்கள். அதில் தொடக்க முதற்கட்டத்தில் 1845 பள்ளிகளில் 114,000 பிள்ளைங்க பயனடைந்து வந்தார்கள். பின்பு இந்த திட்டத்தினுடைய வெற்றியை பொறுத்து, அதாவது இதனால் கல்வி மாணவர்களுடைய கல்வி திறன் அதிகரிக்கிறது, வருகை அதிகரித்துள்ளது, பெற்றோர்களுடைய ஒரு பணிச்சுமை குறைந்துள்ளது, பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்துள்ள ஒரு காலை உணவு கிடைக்கிறது, அதனால் ஒரு நல்ல ஒரு எதிர்கால சமுதாயம் உருவாகக்கூடிய அளவுக்கு மாணவர்களின் நலன் காக்கிறது என்று கூறி மீன் இரண்டாவது கட்டமாக இன்று வந்து தமிழகமெங்கும் உள்ள அத்துணை அரசு தொடக்கப்பள்ளி, அது ஆதிராவிட நலத்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை பிற்பட்ட நலத்துறையில் உள்ள பள்ளிகளாக இருந்தாலும் சரி, எல்லா பள்ளிகளும் இணைந்து அதன் ஒன்றிய பள்ளி மாநகராட்சி பள்ளி என்று அத்துணை பள்ளிகளிலும் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு வந்து தமிழகமெங்கும் 31,008 பள்ளிகளில் கிட்டத்தட்ட 15,45,000 பிள்ளைங்க இன்னைக்கு மதிய உணவு காலை உணவு சாப்பிட்ருக்குறாங்க. அதே போல் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 589 பள்ளிகளில் 20,972 மாணவர்களுக்கு இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதில் கூடுதலாக முதல் தொடக்க கட்டத்தில் வந்து 3 நாள் சாம்பார் வழங்கணும். இப்போ வந்து எல்லா நாட்களிலும் சாம்பார் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனால் 5 நாட்களுமே அவங்களுக்கு வெண்பொங்கல் 2 நாள், கிச்சடி, எண்ணெய் கிச்சடி, சேமியா கிச்சடி, ரவா கிச்சடி, அந்த மாதிரி மாறி மாறி வழங்கப்படும். அவர்கள் சாம்பாருடன் வழங்கப்படுகிறது. அதுலேயும் காய்கறிகள் உள்ளிட்ட அந்த சத்தான காய்கறிகளும் வந்து கிச்சடியோடு சேர்த்து பிள்ளைங்களுக்கு வழங்கப்படுகிறது.